ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங். என்ன விஷயங்க சார்? நம்ம கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம் 30% டிஸ்கவுண்ட் சேல்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தோன்னா நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட்டே இருக்காதுல்ல சார். அடுத்த ஒரு வருஷத்துக்கு 1 ரூபா கூட ப்ராஃபிட் பண்ணலாம். என்ன ஆக்சுவல் ப்ரைஸோ அதுக்கு சேல் பண்ணுங்க. எல்லா சேல்ஸ் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸும் ஸ்டாப் பண்ணுங்க சார். ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம காம்படிட்டருக்கு பெனிஃபிட் ஆயிருங்க சார். அப்புறம் மக்களும் நம்ம பிராண்டை மறந்துடுவாங்க சார். இந்த ஊருக்கு வரும்போது வெறும் 100 ரூபா கூட வந்தேன், இப்போ கோடிக்கணக்கில் சுற்றுருக்கு. இதுக்கு உழைப்பு மட்டும் காரணம் கிடையாதுங்க, மக்கள் நமக்கு கொடுத்த ஆதரவு. இப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை, எல்லாரும் நோயினால் கஷ்டப்படுறாங்க. இப்போவும் கூட நம்ம ப்ராஃபிட் தான் முக்கியம்னு நினச்சோம்னா நம்ம ஒரு நல்ல வியாபாரியும் இல்லை, ஒரு நல்ல மனுஷனும் இல்லை. அதனால் மக்களுக்கு எவ்வளோ விலை குறைவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ விலை குறைவாக கொடுங்க சார். இது ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பிராண்ட் விசிபிலிட்டிலாம் சார், நீங்கள் MBA படிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கீங்க, நாங்கள் மக்களை படிச்சுட்டு வியாபாரம் பண்ண வந்திருக்கோம். இந்த கஷ்டமான சூழ்நிலையில் மக்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தோம்னா சத்தியமாக மக்கள் நம்மளை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார்.